சின்ன வயசில் நம்மாத்து நாலாக தாண்டி ஸ்ரீரங்கத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. வயசான மாமா மாமி, அந்த மாமா வெளியில் போயிருக்கார், மாமி மட்டும் ஆற்றுல இருக்கா, வாடகையில் இருக்கா. அப்போ அந்த மாமா அங்கேருந்து வெளியில் போயிருந்த பொழுது அந்த வீட்டோட சொந்தக்காரர் வந்து விட்டார், வந்து கதவை தட்டினார், மாமி உள்ள தூங்கிட்டு இருக்கா. இங்க மோட்டர் ஜலம் கொட்டு கொட்டும் கொட்டுறது, மோட்டரை போட்டு தூங்கிட்டு இருக்கா. இவருக்கு எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது, வீட்டு சொந்தக்காரர் இல்லையா, இவ்வளோ கேஷுவலா தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு. அதனால கதவை தட்டு 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 தட்டுறார். மாமி காதல விழலை, தறக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவாத்து மாமா வந்தார், வந்து அவர் கொஞ்ச நாள் தட்டு தட்டு தட்டினார். உடனே மாமி உள்ளேந்து வந்து கதவை தட்டினார், கதவை திறந்தா. கதவை திறந்த உடனே அவர் வேகமா போய் மோட்டரை அணைச்சார். பொறுப்பு இல்லாம இப்படி போய் மோட்டரை போட்டு வச்சுட்டு இருக்கையே, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா அப்படின்னு கண்ணா பின்னான்னு லெஃப்ட் டு ரைட்டு திட்டினார், ஏசினார். இவர் கத்து கத்து கத்தின உடனே அங்கே நாலு பேர் கூடி விட்டார். நாலு பேர் கூடி கத்தர மாமாவை பார்த்து, இந்த வீட்டு சொந்தக்காரரே, இந்த வீட்டு சொந்தக்காரர் அது என்ன இப்போ மோட்டரை போட்டுட்டு தெரியாமல் படுத்துனுட்டோ, அதுக்காக இப்படி கத்து கத்துன்னு கத்துறே மாமியை போய் பாவம் அப்படி. இந்த வந்த வீட்டு சொந்தக்காரர் அந்த மாமாவை பார்த்து, அந்த மாமியோட பர்த்தாவை பார்த்து கண்ணா அப்படின்னு அந்த கத்துறாள், இது மாதிரி சித்த வாய மூடுங்க பாவம் மாமி என்று சொல்லிட்டு கிளம்பி போனார். இப்போ என்னத்துக்கு இந்த கதை, விஷயத்துக்கு வரேன். என்ன ஆச்சுன்னா இங்கே தான் பாயிண்ட்டேன். இந்த வீட்டோட சொந்தக்காரர் போன உடனே இந்த மாமா இருக்கார் இல்லையா கத்தின மாமா, அவர் சொன்னார், உண்மையாகவே நடந்தது, அவர் சொன்னார், இப்போ நான் கத்தாட்டி அவன் கத்துவான், அவனை கத்த விடுறத விட நம்ம கத்திடுறது பெட்டர், அவா பார்த்து இப்போ பாவம் மாமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டமே. அது மாதிரியா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ விஷயத்துக்கு வரேன். சீதாதேவி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பார்க்கறதுக்காக ஆசையோடு வரா இல்லையா, வரும்பொழுது ராமர் கொஞ்சம் விமுகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறார், கொஞ்சம் பேசுகிற மாதிரி பேசுகிறார், நாலு வார்த்தை கடுமையாக தான் இருக்குது. இது மாதிரி பேச்சு பேசின உடனேயே அத்தனை பேரோட அட்டென்ஷனும் ராமர் பக்கம் திரும்பிடுறது. அது என்னமா ராமர் பேச போச்சு, இது மாதிரி பேசலாமா ராமர் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் மேடை போட்டு பேசுகிற ஆட்கள் யாருமே இன்னைக்கு ராமரை கிரிட்டிக்கலாக பார்க்குறவா, ராமரை வந்து இதுக்காக திட்டுறவா உலகத்தில் உண்டு, ஆனால் சீதாதேவியை எடுத்துட்டு திட்டுறவா ஒத்தர் கூட கிடையாது. தேவியை திட்டுறவா தேவியை நிந்திக்கிறவா யாராவது உலகத்தில் உண்டா, கிடையாது. இந்த பெருமை யாருக்கு போய் சேரும்னா ராமருக்கு தான் போய் சேரும். ஏன் அப்படின்னா இந்த அட்டென்ஷன் ராமர் பக்கம் இப்போ திரும்பிடுத்துன்னு வச்சுப்போமே, யாரும் சீதாதேவியை குறை சொல்ல மாட்டார். இங்கே ராமர் பேசாமல் இருந்திருந்தார், இங்கே ஒரு அக்னி பிரவேசம் நடக்கலை, தேவியினுடைய வைபவம் உலகத்துக்கு தெரியல அப்படின்னா நாலு பேர் வாய் சொல்றது கூசுறது, நாலு பேர் தேவியை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லாத பண்ணணும் அப்படின்னு இங்கே ராமர் கடுஞ்சொற்கள் சொல்கிற மாதிரி ஒரு விடம்பனம் பண்ணி அது மூலமாக தேவி அக்னி பிரவேசம் பண்ணி, அக்னி பிரவேசம் பண்ண உடனே அத்தனை தேவாலும் அலறிண்டு வந்து பிரபோ நீங்கள் இது மாதிரி செய்யலாமான்னு தேவாலே கேட்க, அதுக்கப்புறம் அக்னி பகவானே தேவியை கொண்டு வந்து கொடுக்க, ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சீதையின் இடத்துல ராமர் தோத்து விட்டார் அப்படின்னு தன்னை பண்ணிக்கணும், தன்னை பண்ணிண்டு தன்னை பன்னிரண்டாவது சீதாதேவியினுடைய மகாத்மியத்தை உலகம் முழுக்க பறைசாற்றணும் என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய அலாதியான சங்கல்பம். மகாபுருஷாளுடைய ஹிருதயம் சில சமயத்தில் புரியாது நம்மளுக்கு, அவ வந்து என்ன செய்யறாளோ அதுல உள்ள ஹார்ஷ்னஸ், அதுல உள்ள ஒரு கட்டுவான தன்மையை பார்த்துட்டு இவ்வளவுதானா இவா அப்படின்னு நினைக்க முடியாது. அதுல ஒரு அலாதியான மார்த்தவம் இருக்கும், மார்த்தவம்னா மிருதுத்தன்மை, அதுல ஒரு அலாதியான பிரேமம் இருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இவ்வளவு கடுமையா பேசினாலும் கூட அதுல ராமருக்கு தேவியின் இடத்துல உள்ள ஒரு அலாதியான பிரேம, தேவியினுடைய மகிமை உலகத்துக்கு தெரியணும். என்னை பத்தி நாலு பேர் தப்பா பேசினாலும் பரவாயில்ல, சீதாதேவிய புரிஞ்சுக்கணும் என்கின்ற ஸ்ரீ ராமருடைய அற்புதமான ஒரு விஷயம்.
தேவாள்லாம் வந்து சீதாதேவிய ராமரோட சேர்த்து வைக்கிறா. அப்ப ராமர் சொல்றார், அனன்ய ஹிருதயாம் பக்தாம் அச்சித்த பரிவர்த்தினி அகமபி அனுகமிஷ்யாமி என்று சொல்றார். சீதாதேவி எனக்கு அனன்ய சித்தை, என்னை விட்டு என்றைக்கும் பிரியாதவோ, மச்சித்த பரிவர்த்தனையும் என்னை அனுசரித்து நடக்கக்கூடியவோ, என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுது இருக்கக்கூடியவோ, அவளை மனசால கூட ராவணனால் தொட்டிருக்க முடியாது, அப்பேற்பட்ட வைபவம் உடையவோ, இத்தனையும் எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் தேவியினுடைய மகாத்மியம் லோகத்துக்கு தெரியட்டமே என்பதற்காக தேவி அக்னி பிரவேசம் பண்ணும் பொழுது அமைதியாக இருந்தேன் என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எல்லா தேவாலயத்திலையும் சொல்கிறார். தேவியோட கூட விசேஷமாக பிரகாசிக்கிறார். ஆச்சு, அயோத்திக்கு கிளம்பணும், இப்படியே கிளப்பிடுறேனே, நான் போட்ட சேத்து வழியாகவே நேரம் போயிடுறேங்கிறார். விபீஷணன் கிட்டக்க புஷ்பக விமானம் இருக்குன்னு தெரியாது அவருக்கு, இருந்தாலும் கேட்க மாட்டாராம், கேட்கறது பழக்கம் இல்லை. அப்போ விபீஷணன் தானாக வந்து சொல்கிறார், புஷ்பக விமானம் இருக்குது, இங்கேருந்து சில மணி நேரங்கள் அயோத்திக்கு போயிடலாம், பறந்து போனா என்று சொல்கிறான். ராமச்சந்திர பிரபு புஷ்பக விமானத்தை சுவீகரிச்சுட்டார். லங்கையில் தங்கிட்டு போகலாமேன்னு விபீஷணன் கேட்குறான். ராமர் தங்கலை, நினச்சிட்டு இருக்கா சில பேர் என்னென்ன, ராவணனை ஜெயிச்ச உடனே லங்கைக்குள்ளே வருவார் ராமர். ஆச்சரியம் பாருங்கோ, ஒரு ஊரை ஒரு ராஜா ஜெயிக்கிறார்னா, நம்ம ஜெயித்த ஊராச்சே, அதுவும் ரொம்ப பணக்கார ஊராச்சே, உள்ளே போய் என்னென்னு நாலு இடத்த போய் பார்க்கலாமா, வேடிக்கை பார்க்கலாமா, ஊர் சுற்றலாமா, ஏதாவது தோணணமோல்லையோ, தோணணும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தேன் இல்லை, எல்லா ராஜாக்களுமே அப்படி தான், கோரி முகமது தில்லிக்கு ஜெயித்த உடனே உள்ளே புகுந்து என்ன சூறையாட்டம் ஆடினான் இல்லையா, அது மாதிரி ராமருக்கு கொஞ்சம் கூட தோணலையா. உலகத்திலேயே ரிச்சஸ்டான ஒரு நகரம் லங்கா என்கிறது, அப்பேற்பட்ட நகரத்துக்குள்ளே போகணும்னு தோணலையா. ஜனனி ஜென்மபூமிச்சே சொர்க்காதபி கரியசி, எனக்கு லங்கையை விட முக்கியம் என்னுடைய அம்மா, என்னுடைய தாய் நாடு கோசல தேசம் அயோத்தியா, அப்பேற்பட்ட நகரத்துக்கு நான் போயாகணும், அதனால உள்ள வாங்கோ லங்கைக்கு அப்படின்னு கூட்டம் கூட ராமர் சொல்றார். பரதன் எனக்காக காத்துட்டு இருக்காம்பா, சீக்கிரம் எனக்கு போயாகணும், எனக்கு மனசு துடிக்கிறது பரதனை போய் பார்க்கணும்னு, இப்பயே கிளம்புறேன்னு புஷ்பக விமானத்தில் எழுந்தருளினார். எல்லா வானராலும் கண்ணீர் விடுறார், ராமரை விட்டு பிரியறதுக்கு மனசு வராம, நாங்களும் வர்றோமே அயோத்திக்கு எதுக்கு, பட்டாபிஷேகத்துக்கு வர்றோமேன்னு சொல்லணும் இல்லையா, என்ன சொல்ற அப்படின்னு, உங்களை பெத்தவோ அங்கே இருக்காளாமே, அந்த அம்மாவை வந்து பார்க்கணும், வயசான அம்மா, அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறா வானராள்லாம். எல்லா வானராளையும் ஏற்றிண்டார் புஷ்பக விமானத்தில், அத்தனை வானராளும் ஏறுறதுக்கு இடம் உண்டா அந்த புஷ்பக விமானத்தில் அப்படின்னு. புஷ்பக விமானத்தில் இடம் இருந்ததோ இல்லையோ, ராமர் மனசில் இடம் இருந்தது, ஹிருதயத்தில் இடம் இருந்தாலே விமானத்துலேயும் இடம் இருக்கும். அத்தனை வானராளும் ஏறி நுட்டா, ஏறிண்ட ஜிலு 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 ஜிலுன்னு ராமர் பிரகாசிக்கிறார். புஷ்பகாரூட ராமம், துளசிதாசோட சுலோகம், ரொம்ப அற்புதமாக ராமர் பிரகாசிக்கிறார். சோபாட்டியம் பீதவஸ்திரம் அப்படின்னு துளசிதாசனுடைய வாக்கியம், திவ்ய பீதாம்பரதாரியா புஷ்ப விமானத்தை ராமர் உட்கார்ந்துட்டு இருக்கார். கவனிச்சாளா, ராமர் மரவுரி கட்டி என்ன உட்காந்துருக்கார், வாக்கியம் அப்படி இருக்கு, சோபாட்டியம் பீதவஸ்திரம் என்று வாக்கியம் துளசிதாஸ் சொல்றார். இது என்ன, ஏதாவது டங் ஸ்லிப்ல சொல்லிட்டாரா துளசிதாஸ், என்ன மரவுரி கட்டின்னு உட்காந்துருக்கிற ராமர பீதவஸ்திரம்னு வர்ணிச்சுட்டாரு என்ன. ஸ்ரீ அண்ணா தான் வியாக்கியானம் பண்ணுவார், ரொம்ப ரசமான வியாக்கியானம் அது. துளசிதாஸ் வந்து இந்த வீடியோவை கீழேந்து குடிக்கிறாராம். புஷ்பக விமானத்தில் ராமர் உட்காந்துருக்கார் இல்லையா, கீழேந்து பார்க்கும் பொழுது ராமரோட மர உரி தெரியலையாம், ராமர் மேலே சீதாதேவி உட்காந்துருக்கா, தேவியினுடைய வஸ்திரம் ராமர் மேலே படர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் தெரியறதான், அதனால அப்படி சொல்கிறாருன்னு. ரொம்ப சுவாரஸ்யமான வியாக்கியானம் அது. ஜிலு 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 புஷ்பக விமானம் பறந்தது ஆகாசத்தில், பலவேறு இடங்களை காட்டிகிட்டே போறார் ராமர். அதுக்கு ஸ்ரீ அண்ணா என்ன சொல்லுவான்னு, இதெல்லாம் தேவியினுடைய கண்ணீர் பட்ட இடம், இதெல்லாம் வந்து வீணா போயிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, தேவியினுடைய குளிர்ந்த கட்டாட்சம் அது மேலே விழணுங்கிறதுக்காக ஸ்ரீராமர் சீதாதேவிக்கு இதெல்லாம் வரிசையாக காட்டிட்டு வர்றார். தேவி, இதுதான் ராவணனை வதம் பண்ண இடம், இதுதான் சேது, இங்குதான் நான் சேது பந்தனம் பண்ணுறதுக்காக மூணு நாள் தவம் கடந்தேன், இதுதான் மகேந்திரமலை, இதுதான் கிஷ்கிந்தை. உடனே சீதாதேவி சொன்னாளாம், இங்கே உள்ள வானரஸ்திரீகள் எல்லாமும் அழைச்சிட்டு நம்ம போகலாமே, யுத்தத்துக்கு தான் அவ வேண்டாம், பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சும் போகலாமே. உடனே ஆஹா, சீதா நாரீஜனசியாசிய யோகக்ஷேமம் விதாசிய, சீதாதேவி இத்தனை ஸ்திரீ ஜனங்களுக்கும் யோகக்ஷேமத்தை வகிக்கிறா,
இத்தனை ஸ்திரீ ஜனங்களோட பர்த்தாக்கள்லாம் உட்காந்துருக்கா இல்லையா புஷ்பக விமானத்தில், அவளுக்கெல்லாம் கூட கிழக்காகலையா தோணலையாம் அயோத்திக்கு அழைச்சு போகலாமே சீதை தானே நினைக்கிறா. விமானம் கீழே இறங்கிட்டு அத்தான வானர ஸ்திரீகளையும் ஏற்றுக்கிட்டா அவள் இல்லாமல் பட்டாபிஷேகத்துக்காக புது ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஏறிண்டாளாம். புஷ்பக விமானம் மேலே பறந்தது இப்படி பல இடங்களை தாண்டி. இதுதான்ப்பா சீதே, இதுதான் பம்பா சரசு, இங்கே தான் அந்த வயசான பாட்டி சபரியனாம் பார்த்தேன், இதுதான் ஜட்டாயு உனக்காக உயிர் கொடுத்த இடம், இதோ இதுதான் பஞ்சவட்டி அந்த குழந்தை வந்தா சுருப்பனங்க, அப்புறம் அதுதான் சரபங்காசிரமம், இதுதான் அத்திரி மகர்ஷியினுடைய ஆசிரமம், இதுதான் சித்திரகூட்டம், அதோ பரத்வாஜாசிரமம், அதோ பார் நம்முடைய ஜென்மபூமி தெரியறது என்று ராமர் காட்டுறார். சீத்தை நடத்துல தான் காட்டுறார் அவர். வானராள்லாம் எழுந்துன்னு பார்த்தாளாம், உற்பத்தியை தரிசுகு கண்ணத்துல போட்டுட்டாளாம். ஆனால் புஷ்பக விமானத்தை இங்கேயே நிறுத்திட்டார், பரத்வாஜாசிரமத்துல இறக்கிட்டார். ஆஞ்சநேய சுவாமிய தூது அனுப்புறார் பரதனுக்கு. பரதனோ 14 வருஷம் ஆகி ராமர் இன்னும் வரலையேன்னு தவிக்கிறான். வாக்கு கொடுத்தாச்சே 14 வருஷம் கழிச்சு பிரபு வரலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு, அதனால அக்னியை மூட்டிட்டான். வசிஷ்டரை வந்து நமஸ்காரம் பண்றான். வசிஷ்டர் சொல்றார், ஊருக்கு போனவா திரும்பி வரதுக்கு முன்ன பின்ன ஆகும்பா, நீ கவலைப்படாதே, இப்ப வந்துடுவார் ராமர். பரதன் சொன்னா, நான் கொடுத்த வாக்கு என்னது, என்னால தாங்க முடியல, என் பிரபுவை பார்க்காம அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சத்ருக்குடனும் பரதன் பின்னாடி போறேங்கிறான். ராஜ மாதாக்கள்லாம் கண்ணீருங்கம்பளையுமா இருக்கா. இந்த சமயத்துல திடீர்னு ஒரு குரல் கேட்டது, ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், பிரபு வரார், ராமச்சந்திர பிரபு வரார், ராமச்சந்திர பிரபு வரார், ஜெய சீதாராம் என்று ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அங்கே இருந்து குதிச்சார் ஆஞ்சநேய சுவாமி. கையினால் எரியை கரியாக்கினார், அங்கேருந்து வந்து அக்னியை அணைச்சுட்டார். இதெல்லாம் என்னத்துக்கு, ராமரே வரார், கையினாலேயே அணைச்சுட்டாராம் அந்த அக்னியை. இவ்வளவு பெரிய ஆக்கிருதியில இருந்திருப்பார் நினைச்சு பாருங்க. பரதனுக்கு பரம சந்தோஷம், ஹனுமாருக்கு பரதனிடத்துல அபாரமான அதீதமான மரியாதை. பரதனை நமஸ்காரம் பண்றாரு இங்க ஹனுமார், ரொம்ப அபூர்வம், ஆச்சரியமான கட்டம். பரதனோ பேரானந்தப்பட்டு ஆஞ்சநேய சுவாமி இருக்க ஆலிங்கனம் பண்ணிண்டார். தேவோவா மானுஷோவாத்தம் அனுக்ரோஷாது இஹாகதா, நீங்கள் மனிதனா தெய்வமா இவ்வளவு தூரம் அடியனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேளே, என் பிரபுவனுடைய கதையை சொல்றேளே, 14 வருஷம் கழிச்சு வரார்னு, உமக்காக நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் பரதம், உமக்கு பிரதி என்ன செய்யறது, கிராமங்களை எழுதி வைக்கட்டமா, நிறைய ரத்தனங்களை கொடுக்கட்டமா, பார்க்கறதுக்கு பிரம்மச்சாரியா இருக்கிறீரே, நல்ல இடத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கட்டமா எல்லாம் கேட்கறான் பரதம். ஹனுமாரோ எதையுமே எதிர்பார்க்காதவர், எதையுமே எதிர்பார்க்காதவா தான் நம்மளை கடனாளியா ஆக்குவா, அவளோட பழகிறது தான் கஷ்டம். அது மாதிரி இந்த ஆஞ்சநேய சுவாமி எதையுமே எதிர்பார்க்க, யார்ட்டையுமே எதிர்பார்க்கல, ராமர்ட்ட எதிர்பார்க்கல, சீதை கிட்ட எதிர்பார்க்கல, பரதன் எல்லாருமே ஹனுமாரை பார்த்து கை வைக்கிறா, கடனாளியா போயிட்டோமே அப்படின்னு. மேலும் என்னென்ன ராம விருத்தாந்தத்தெல்லாம் கேட்கிறார் பரதன், எல்லாத்தையும் சொல்றார் ஹனுமார். பரதன் உடனே மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டார், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வரதுக்காக எல்லா ஏற்பாடும் செய்யுங்கள், ராமகாரியம் அப்படின்னா ஏற்பாடு பண்றது பிரயாசம் இல்லையா, ஏன் அப்படின்னா எல்லாம் சுலபமா நடந்துடும், ராமருக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டா போறோம். அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு, நானும் கலந்துக்கிறேனே, நானும் கலந்துக்கிறேன்னு ஒரு அணிலேருந்து ஹனுமார் வரைக்கும் எல்லாம் கலந்துட்டு கட 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 கடகடன்னு எல்லாம் ஆயிடும். ராம கைங்கரியம் அப்படின்னா மட்டும் சட்டு சட்டு சட்டுன்னு அத்தனையும் ஆறுதை இன்னி வரைக்கும் பார்க்குறோமே. அப்போ ராமரையே நேரம் பார்க்கக்கூடிய அயோத்தியா வாசிகள் பட்டாபிஷேகத்துக்கு எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருப்பா, ஜே 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 ஜேன்னு ஆச்சு. ராமர் வரத்துக்காக காத்துட்டு இருக்காரு பரதன், இன்னும் ராமர் வரலையே 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 தவிக்கிறது மனசு. இந்த சமயத்துல அதோ அங்க தெரியறது விமானம், ராமவாகனம், ஆகாசத்துல புஷ்பக விமானம் தெரியறது, பறந்து போயிடலாமான்னு பரதனுக்கு தோன்றது, ரக்க இல்லையே பறக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறார். பரதனோட ஹிருதயம் ராமருக்கு புரிஞ்சது. விமானம் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின உடனே பரதனுடைய திருக்கரத்தை பற்றி உள்ளே ஏத்தினாராம். பரதனை இருக்காலிங்கனம் பண்ணி விட்டார், சத்ருகுணனையும் ஆலிங்கனம் பண்ணி விட்டார், ரெண்டு பேரும் அண்ணா அப்படின்னார். ராமருடைய சரணத்துல விழுந்தா, எத்தனை நாள் ஆச்சு இந்த பிரபுவை பார்த்து என்று கதறினா, ஆனந்த பாஷ்பம் விட்டார். பிரபு விமானத்திலேருந்து கீழே இறங்குறார். கீழே இறங்கும் பொழுதே பெரிய கூட்டம் நிற்கிறது, அத்தனை பேர் சுவாகதம் தே மகாபாகோ கௌசல்யானந்தவர்தனா என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு புஷ்பவருஷம் பண்ணி அழைக்கிறார். அந்த சமயத்துல விபீஷணன் விமானத்திலே எட்டி பார்த்தார், அடையப்பா இவ்வளவு பெரிய கூட்டம், இவாள்லாம் பழைய பக்தாள் ராமருக்கு,
இவள்லாம் வந்திருக்கா, நம்மளாம் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கணும், இனிமேல் பழைய பத்தாளோட ராமர் இருக்க போறார் என்று விபீஷணன் நினைக்கிறானா? அப்போ திடீர்னு யாரோ விபீஷணனுடைய தோளில் இப்படி கை வச்சாலும் யாரும் இப்படி திரும்பி பார்த்தா ராமர். விபீஷணா வாப்பா நம்ம ஊர் அயோத்திக்கு போலாம் என்று அழைக்கிறார். பக்தி பிரஹ்வ விபீஷணார்பித கரண்யஸ்தைகஹஸ்தாம்புஜ சுக்ரீவேண புரோனிவாரித ஜனஹாய சௌமித்ரிணாய அனுத்ருதஹ அஞ்சலி பண்ணிண்டே விபீஷணன் வர விபீஷணனுடைய தோள்ல கையை வச்சிருந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு விமானத்திலே கீழே இறங்கி நடக்கிறார். சுக்ரீவேண புரோ நிவாரித ஜனஹா, விபீஷண மாதிரி சுக்ரீவன் இருப்பானா? அவன் கேரக்டரே வேற. இவ்வளவு பக்தாள் வந்துட்டாலே நம்ம கொஞ்சம் ஒதுக்கிக்கணும்னு நினைக்க மாட்டோமா? ராமருக்கு முன்னாடி போய் கூட்டம் கூட்டமா நிக்கிறது இல்லையா? நகருங்கள் நகருங்கள், பிரபு வரணும் நகருங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரீவன், பின்னாடி வரக்கூடிய லக்ஷ்மணர், லக்ஷ்மணர் ஒரு சாக்கு மூட்டையில பஞ்சவடி சித்திரகூடம் முதலிய இடத்துல என்ன என்ன கைங்கரியத்துக்கான திரவியங்கள் உபயோகப்பட்டதோ அது எல்லாத்தையும் போட்டுண்டு பின்னாடி வராறான். என்னத்துக்கு இதெல்லாம் கட்டின அலையிறது, தூக்கி அறியலாமே? ஆத்துல போய் வச்சுக்கணும். இதை எடுத்து பார்த்தா இந்த சித்திரகூடம் ஞாபகம் வரும், கைங்கரியத்துக்கு உபயோகப்பட்ட திரவியங்கள் ஆச்சே என்று அவர் வரார். பரதன் கொண்டு வந்து பாதுகைகளை போட்டார். அந்த பாதுகைகள் மேல தன்னுடைய சரணத்தை வச்சு நடக்கிறார் அந்த பிரபு. எதுக்குள்ள பிரவேசிச்சார்? நந்தி கிராமத்துக்குள்ள பிரவேசிச்சாரா, அயோத்திக்குள்ள பிரவேசிச்சாரான்? மானசம் விசதி அருமையான ஸ்லோகம். விபீஷணன் தோள்ள கை வச்சுண்டு சுக்ரீவ மகாராஜா வழிகாட்ட பின்னாடி லக்ஷ்மண சுவாமி வர பரதன் கொடுத்த பாதுகைகளை போட்டுண்டு ஜாம் ஜாம்னு ராமபத்ர தீட்சிதருடைய ஹிருதயத்துல பிரவேசிச்சாரா ராமர்? அப்படி சொல்றார். தன்னுடைய ஹிருதயத்துல பிரவேசிச்சதா சொல், தெய்வத்தை ஹிருதயத்துல காணணும். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரொம்ப விசேஷமான விஷயம், ஆரம்பத்திலேயே அப்படிதான் ஆரம்பிச்சோம். ராமி ராமதாச சுவாமி பிரகட்டலே அந்தர்யாமி அப்படின்னு ஆத்மேத்தியவத்து உபகச்சந்தி பிரம்மசூத்திரம். பகவான ஆத்மானு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அலாதியான விஷயம். அப்படி ஹிருதயத்துக்குள் ஹிருதயம் தான் அயோத்தி. இப்போ பாகவதெல்லாம் பாடுவா, தஹராயோத்யா அப்படின்னு வருது, நகர விஹாரி அப்படின்னு வருது இல்லையா பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனை. அது மாதிரியா நம்முடைய ஹிருதயமாகிய அயோத்தியாவுக்குள்ள பிரவேசிச்சார் பிரபு. பரதாழ்வான் விழுந்து சேவிச்சுட்டு சொல்றார், ராஜ்யம் முழுக்க பல மடங்கு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. அதோட நிறுத்தலையாம், பவதா தேஜசா செல்வம், எல்லாம் பாதுகா பிரபாவம். நான் முன்னேற்றினேன்னு சொல்லலை, தனகோசம் தானிய கோசம் எல்லாமே முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு பிரபோ. இவ்வளவு ராஜ்யத்தையும் தேவரீரே சுவீகரிக்கணும். ராஜே ராஜேந்திர சமர்ச்சித சரணம், ராஜே ராஜேந்திர சமர்ச்சித சரணம், ரத்ன சிம்மாசன சமாசீனம், ரத்ன சிம்மாசன ராஜஸ்வாமினம், ராஜஸ்வாமினம் ரமதா மனோமே பிரேம பரி ரமதா மனோமே பிரேம பரி ஸ்வாமி ஸ்ரீ
பிரபுவா, நீங்கள் சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருக்க கண்கொள்ளா காட்சியா அதை தரிசனம் பண்ணி ஆனந்தப்படுவதற்காக நாங்கள்லாம் காத்துருக்கிறோம். பிரபு, ஒரு காலம் சுஜன சம்ரட்சணமான இந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு எதுவும் நஷ்டம் இல்லை, எங்களுக்கு தான் நஷ்டம். அதனால ராஜ்யத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த கீர்த்தனை பூர்த்தியாருது. இன்னைக்குதான் பாதுகாப்பட்டாட்சிப்பது பாக்கி இதெல்லாம் பாடினோம் இல்லையா. இன்னைக்கு இந்த கீர்த்தனை இப்படி பரதாழ்வான் பிரார்த்தனை பண்ண, என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுங்கள் என்று பிரார்த்தனை பண்ண, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அதை ஏற்றுண்டார். அற்புதம், வானராள்லாம் கண்ணீர் விட்டார். ஏன் அப்படின்னா, 14 வருஷம் கட்டி ஆண்டிருக்கார் பரதன். இதுலேருந்து ஒரு அம்சம் எனக்கு கொடுங்கோன்னு கேட்கலையா? பூர்த்திக்கு அதை ராமருடைய சரணத்திலேயே சமர்ப்பிச்சுட்டு மேலும் என்னென்ன, இதெல்லாம் நான் கட்டி ஆடலை, பாதுகாப்பு பிரபாவத்தினால வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு அனாயாசமாக சொல்லிவிட்டார். எப்படின்னு இருக்கணும், பரதன் மாதிரி உண்டா? பரதன் மாதிரி அன்றும் இன்றும் என்றும் யாராவது உண்டா உலகத்தில்? அப்பேற்பட்ட மகாபுருஷன் ராமரே கண்ணீர் விடுறார். அத்தனை பத்த மூச்சு வானராக பாஷ்பம் ராட்சச விபீஷணாக, விபீஷணனும் சரி வானராலும் சரி கண்ணீர் விட்டாளாம். சத்ருக்கனுடைய ஆக்ஞையினால கைங்கரியபடாளாம் வந்தார். ராமருடைய ஜடையை களைஞ்சா இந்த சுருள் சுருளான கேசங்கள் பிரகாசிக்கிறது. ராமருக்கு திருவாபரணங்கள்லாம் சாத்தி ஜே 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 ஜேன்னு அலங்கிருத்தனா இருக்கிறார். சத்ருக்கனுடைய ஆக்ஞையினால அங்க சூரிய மண்டலம் போன்ற ரதம் வந்தொடுத்து அந்த ரதத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எழுந்தருளே. பொதுவா சுமந்திரர் தான் தேர ஓட்டுவாராம். ஆனால் இன்றைய தினம் பட்டாபிஷேக தினமா இருக்கிறதுனால சாட்சாத்து பரதாழ்வானே தேர ஓட்டுறார். ஜக்ராஹ பரதோரஸ்மீனு சத்ருக்னஹா சத்ரம் மாததே. பரதன் கடிவாளங்களை பிடிச்சார், சத்ருக்னன் கொடை பிடிச்சார், லக்ஷ்மணனும் விபீஷணனும் சாமரம் போட்டார். முன்னாடி பெரிய கூட்டம் போறது, பாகவதாள்லாம் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறார். தாள சுஸ்திகபாணிவிகி, தாளத்தோட கூட விசேஷமா சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போகக்கூடிய பாகவதாள் அவளுக்கு மத்தியில இந்த தேர் போக 14 வருடங்கள் கழிச்சு அயோத்தியாவில் பிரவேசிக்கிறார். ஜாம் 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 ஜாம்னு பிரவேசிக்கிறார். பிரவேசிச்சு அதன் பிறகு தன்னுடைய பிதிரு பைத்தாமகமான கிரகத்துக்கு வந்து சேருகிறார். சபையில எல்லா ஏற்பாடும் சத்ருக்னன் தான் செய்கிறார். சத்ருக்னனை பத்தி ராமாயணத்துல எதுவுமே வரலைங்கிற குறைய நீக்கிறார் வால்மீகி. என்னென்ன யுத்தகாண்டத்தினுடைய கடைசி சர்க்கம் முழுக்க சத்ருக்னன் தான். எங்க பார்த்தாலும் ததா சத்ருக்ன வச்சனாது, ததா சத்ருக்ன வச்சனாது. சத்ருக்னம் பண்ண கைங்கரியத்தை அப்படி வர்ணிச்சு மாளல கடைசி சர்க்கத்துல. அப்படி சத்ருக்னாழ்வான் ஆச்சரியமாக கைங்கரியம் பண்ற, பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள். சபையில வந்து நிற்கிறார் தானே, நின்று எல்லாம் சுத்தம் ஆயிடுச்சா, வராண்டாவெல்லாம் சுத்தி பண்ணியாச்சா, ஜமகாலங்கள்லாம் விரிக்கணும், அங்கங்க மைக் செட் எடுத்து வைக்கணும், பாகவதாள்லாம் பாடுவா, அதுக்காக ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணணும், கீழே உட்காந்துக்கிற வாழ்க்கெல்லாம் ஜமகாலம், உட்காந்துக்க முடியாத வாழ்க்கெல்லாம் சேர் போடணும், இதெல்லாம் வைதிகாடு உட்காந்துக்கிற இடம், இதெல்லாம் வந்து பாகவதாள் உட்காந்துக்கிற இடம், எல்லாத்தையும் ஏதோ தோரணங்கள்லாம் கட்டியாச்சா. திடீர்னு வசிஷ்டர் தர்ப வேணும் பார், அது மட்டும் லிஸ்ட்ல விட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாதப்பா. தர்பையெல்லாம் வந்தாச்சா, எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கடைசியா சுக்ரீவன் இடத்துல வந்து சத்ருக்னன் சொல்றார், வானராள்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் எடுத்துட்டு வந்தா தேவலையே, ஆகாச மார்க்கமாகவே எடுத்துட்டு வரக்கூடிய வானராள்லாம் இருக்கும் பொழுது நமக்கு கவலையே இல்லை. அதனாலயே என்னென்ன எல்லா புண்ணிய தீர்த்தத்துலேருந்து ஜலம் வேணும்னு விட்டாராம். அதனாலயே ஆசேது ஹிமாச்சலம், ஆசேது ஹிமாச்சலம் நம்ம லிமிட் பண்ணிவிட்டான். இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், ஆனால் ராமாயண ரீதியாக பார்த்தேன்னா ராமாயண காலத்தில் பாரத தேசங்கிறதே அபாரம், சதுசாகர பரியந்தம் அப்படின்னு சில பேர் இன்னி வரைக்கும் வச்சுட்டுருக்காளே அபிவாதிகளை ஆந்திராக்காரெல்லாம், அவ்வளோ பெருசாக நம்முடைய சனாதன தர்மம் இருந்த இடம். அதனால சொல்கிறார் வால்மீகி, உத்தராட்ச ஜபம் சீக்கிரம். உத்தர திசையில் ஒரு சமுத்திரம் இருக்குது, எங்கே என்ன, இந்தியாவை தாண்டி, ஆப்கானிஸ்தானை தாண்டி, சைனாவை தாண்டி, ரஷ்யாவை தாண்டி, ஆர்க்டிக் பக்கத்தில் ஒரு சமுத்திரம் இருக்குது. ஸ்ரீ அண்ணா அத்தியாப பாரதத்தில் அதை குறிப்பிடுறான், உத்தராட்சங்கிற அதை சொல்கிறான், லாக்டிவ் சீனு பேர் இன்னைக்கு இருக்கு. அதுலேருந்து பட்டாபிஷேகத்துக்கு தீர்த்தம் வருது வால்மீகி சொல்கிறார். மற்ற மூணு சமுத்திரத்துலேருந்தும் வருது, சதுசாகரத்துலேருந்தும் வருது தீர்த்தம்.
இந்த சதுசாகரத்துக்கு மத்தியில எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள்ல இருந்து ஜலம் வருது. 500 கட்டங்கள்ல தீர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு வால்மீகி. அப்போ அந்த 500 கட்டங்கள் வைக்கவே எவ்வளவு பெரிய இடம் தேவைப்பட்டிருக்கும், அதை தவிர ஜனங்கள்லாம் எவ்வளவு பெரிய சபையா இருந்திருக்கும். நீ பாக்குறமே மகாராஷ்டிரத்துல தானே இருக்கு அந்த க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னு சொல்ல ராய்கடுங்கிறாளே 8000 பேர் உட்காந்துக்கிற சபை, சிவாஜி மகாராஜாவோட சபை. இன்னைக்கு இருக்கு இல்லையா அந்த சபா, ராமரோட சபை எப்படி இருந்திருக்கும்? அப்பேற்பட்ட அந்த ஒரு சபா, இந்த சபா மண்டபம் எல்லாம் தயாராயிடுத்துன்ன உடனே சத்ருக்னன் நேராக அங்கேருந்து ராமருடைய கனக பவனத்துக்கு வந்து ராம சரணங்களில் விழுந்து முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் இப்பொழுது பட்டாபிஷேகத்துக்கு எழுந்திரள வேணும்னு கேட்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஜெலு 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 ஜெலுன்னு வரார். தேர்ல தான் வந்து இறங்குறார், சபைக்குள்ள நடந்து வரார் பிரபு. எப்படின்னு கஜசிம்ஹகதி வீர ஒன்று கஜ கதியில சிம்ம கதியில நடந்து வரார் ஸ்ரீ ராமர். தாமர மாலை போட்டுட்டு இருக்காராம், பக்கத்துல தாயாரும் தாமர மாலை போட்டுருக்கா, கையில ஒரு தாமர புஷ்பம் வச்சுட்டு இருக்கா. தேவி ஹம்ச நடையா வராளாம், அண்ணன் நடையா வராள் தேவி. எல்லா ஜனங்களும் ரெண்டு சைடுலையும் நின்று சுவாகதம் பண்றா, புஷ்ப வருஷம் பண்றா. ஜய ஜய தசரத ராஜகுமார, ஜய லக்ஷ்மண பூஜித பாரா, ஜய ஜய லக்ஷ்மண பூஜித பாரா, ஜய ஜய சாகேத நகரீநாதா, ஜய ஜய சாகேத நகரீநாதா, ஜய ஜய சுக்ரீவ ராஜ்ய பிரதா, ஜய ஜய சுக்ரீவ ராஜ்ய பிரதா, ஜய சுக்ரீவ ராஜ்ய பிரதா, ஜய ஜய சுக்ரீவ ராஜ்ய பிரதா, ஜய ஜய ரகுவர பரமானந்தா, ஜய ஜய ரகுவர பரமானந்தா, ஜய விஜயீ பவ ஸ்ரீ ரகுவரா, ஜய ஜய முனி கண மண்டல சீதாராமாள் சிம்ஹாசனத்தில் வந்து அமருகிறார்கள். 500 கலசத்துல பிரதான கலசம் கங்கா யமுனா சங்கமத்துல இருந்து தீர்த்தம் வந்திருக்கு, அதை அபிமந்திரிக்கிறார் வசிஷ்ட பகவான். ஹிமாலயத்துல உள்ள ஓஷதிகள்ல உள்ள ரசம் கலந்திருக்கா அதுல, சர்வௌஷதி மயைஹி திவ்யைஹி என்று சொல்றார் இல்லையா. அப்பேற்பட்ட திவ்யமான கடம், அந்த திவ்யமான கடத்தை பரம சிஷ்டரான வசிஷ்டர், வயோதிகரான வசிஷ்டர் இப்போ சொன்னார் இல்லையா வாத்தியார், சீலவிருத்தே ஞான விருத்தே வயோவிருத்தன் எல்லாத்துலேயும் விருத்தர் வசிஷ்டர். அப்பேற்பட்ட பகவான் வசிஷ்டர் இந்த கடத்தை கையில் எடுக்கிறார். அப்படி எடுத்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு விசேஷமாக பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி
ததஸ்ஸ ப்ரயதோ விருத்தஹ வசிஷ்டோ ப்ராஹ்மணை சஹே ராமம் ரத்ரமயே பீடே சஹசீதம் யவேஷயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரப கஷ்யப காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா சுகந்தினாசிரம் வசவோ வாசவோ ஜெய போலோ ராஜாதிராஜ ராமச்சந்திர மகாராஜ் கி. ஆச்சரியமா நடக்கிறது பட்டாபிஷேகம். வசிஷ்டர் சீதாராமாளுக்கு பட்டாபிஷேகம் நடத்தினாரோ இல்லையோ அதன் பிறகு வாமதேவர் ஜாபாலி காசியவர் காத்யாயனர் சுயக்யர் கௌதமர் மார்க்கண்டேயர் இவாதான் எட்டு ரித்திக்குகள். அவா எல்லாரும் விசேஷமா பட்டாபிஷேகம் நடத்துறா. அதன் பிறகு திருஷ்டி ஜெயந்தன் விஜயன் சித்தார்த்தன் அசோகன் மந்திரபாலன் சுமந்திரன் என்கின்ற எட்டு மந்திரிகள் பட்டாபிஷேகம் நடத்துறார்கள். எட்டு கன்னிகைகள் பட்டாபிஷேகம் நடத்துகிறார்கள். அவா எல்லாரும் ரொம்ப விசேஷமா இந்த பட்டாபிஷேகம் நடத்துறா. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எல்லா பிரிவாலும் கூடியிருந்து பட்டாபிஷேக மகோத்சவத்துல கலந்துகிறார்கள். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மரியாதை பண்ணுவா, அதன் பிறகு மேல பலஸ்ருதி. நம பார்வதி பதே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமனா கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கிரீட்டம் பத்ரமயமான கிரீட்டம் கொடுத்து கொடுங்க. புஷ்பமயம் ஒரு புஷ்பம் ஒரு ரத்தனம்னு வச்சுக்கணும். அவனுங்க பொள்ள 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 வைங்க அழகா கட்டுப்பா பின்னாடி கொடுக்கா நல்லா வைக்கிங்க. மாலைங்க ராஜா ரெடிங்க வச்சுக்கொண்டவா சொலுசு மாலை மரணம் நான் தான் மறதி தான் எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஒன்று ஒன்றா கொண்டாத இப்படி போடுங்க. முள்ள முள்ள அவசரப்படப்படாது. அம்மா அவன் பேர் தெரியல எனக்கு. சீதை கணுமே சகசீ தன்னிலே சகசீ சகசீ தன்னிலே சயத்து குழம்போ இருங்கம்மா. குழந்தைங்க தப்பில் புள்ள பிறகுமே அவருக்கு அவருக்கு புத்திரோத்சவம் ஏற்படணும். உட்காருங்க. புத்திரோத்பத்தின் விசிந்தையன் நான் கவலைப்படுறேனே. கிரீடத்து வை மாலை போட்டு வை இடைஞ்செல்லாம் இருக்கும். கொண்டாட இல்லாதீங்க. கடைசியில் அவசரப்படப்படாது. அது அழகாவை அடுத்த உபன்யாசம் வரப்போது பிள்ளையோடு வரணும். என்னுடைய பிரார்த்தனை ராமர்கிட்ட குழந்தைங்க அவன் கொஞ்சம் நடந்துக்கிறேம்மா. வெளியிட்ட கொஞ்சம் கையூர சொல்கிறோம் இல்லையா அடுத்தாப்புல கல்யாணம் அவனுக்கு அப்புறம் வைக்கிறேன். உள்ள அவசரமே பார்ப்பல. சரி கணபதி மைக்க வச்சு கூட இரு இங்கே இருக்கட்டும். ஓம் சர்வேபியோ வை வை சர்வேபிய சர்வேபியோ வை காமேஹ்யோ வை வை காமேஹ்யோ வை வை காமேஹ்யோ வை வை காமேஹ்யோ வை வை காமேஹ்யோ சந்தி. பாக்கி கவர்ல உண்டா பண்ணிக்கிட்டா.
அவருடைய சம்பாவனை புள்ள கல்யாணம் அனுகூலம் பண்ணுங்க. சுந்தரராமன் இப்பதான் குருத்தாரியா என்ன மாதிரி அவருக்கு ஆஹா இந்தாங்க சர்வாபீஷ்ட சித்தி ஹரிஹரன் ஊருக்கு போயிட்டு அவர் அவசியமா கொடுத்து போயிட்டார். ஹரிஹரன் கோபுரக்கரணே நமஸ்காரம். நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவ ஜானகி காந்த ஸ்மரணம். இந்த மகோத்சவமானது இப்படி சிறப்பாக நடக்கிறதுக்கு யாரு காரணம்? எல்லாத்துக்குமே பகவான் தானே ரத்தாமி சொல்கிறான் இல்லையா, விருக்ஷே விருக்ஷே தபஸ்யாமி ரகாராதே ராமானி அப்படிங்கிற மாதிரிச்சம். எங்கே பார்த்தாலும் ராமர், எனக்கு எல்லாம் ராமர் சீதாவே தெரிகிறதே. பேர்பட்ட ஒரு உபன்யாசம் பரம்பரை. ரொம்பக்கு நான் வந்து நாலாவது தலைமுறை ஆரம்பம். தாத்தா கல்யாணம், அப்பா கல்யாணம், புள்ள கல்யாணம், பேர கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். அதனால சொன்னால் கொடுக்குறேன். கைராசி வாத்தியார்ந்து பேர்பட்ட ஒரு மகா சன்னிதானம். இந்த இடத்த ராமர் வந்து பிரத்யட்சமாக பிரகாசிக்கிறார். இது தாத்தியை போய் யோஜனை பண்ணு. இந்த இடத்துக்கு இவ்வளோ பிரபம் வர காரணம் என்ன? பஞ்சவட்டி கிட்டக்கு இருக்கு, இங்கே வந்து தங்கியிருக்கிற பொருள் இருக்கு ஒரு நாலு நாளைக்கு அப்படின்னு தோன்றது. அரண்டி மாதிரி இருந்தது எல்லாம் பத்தங்காசிரமம் அது மட்டும்தான். எப்படி பேர் வந்தது? பத்தங்காசிரமத்தை தங்கியிருக்கார். இந்த பிராபம் வர்றதுக்கிற காரணம் சொல்லுங்க. அது மாதிரி இந்த உற்சவம் மகோத்சவமாக வந்ததுக்கு காரணம் பக்தருடைய முதல் விஷயம் வால்மீகி ரூபினம். வால்மீகியை வந்து சொல்லியிருக்கார். அதுக்கு மேலே பாகவதான், பாகவதான கல்யாண ராமன் இப்படி அமைஞ்சிருக்க பத்தியெல்லாம். அந்த கோஷ்டி எத்தனை பேர் இருக்கீங்க? ஆறு பேர். ராம சீதா லட்சுமண பாரசத்ருகன் அருள் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி அப்படிங்கிறாமல் அமைஞ்சிருக்கு. ஷடக்ஷரம் பட்டு சொன்னேன். பஜனை சமாதி பொறுத்தவரையில் இல்லே கிடையாது, முடையாது, மாட்டே தெரியாது. இன்னொரு விஷயம் இந்த ஆறு பேச்சு இங்கே வரப்பட ஷடக்ஷரம் அது மேலே ஷடக்ஷரம் அப்படிங்கிறாப்பில் எத்தனை கோட்டி ஹோமம் நடந்திருக்கு, எத்தனை சதசிந்தி. மந்திரபீடம் இது ராஜராஜேஸ்வரி மந்திரபீடம் அப்படிங்கிறாப்பில் இந்த இவ்வளோ நடக்கிறதுக்கு நீங்களாம் வாரி கொடுக்குறீங்களே. இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்னோட கை ஆஞ்சனை கை மாதிரி இருக்கு, இப்படியே இருக்கு. குடும்போ குடும்போங்கிறார். யாருக்கு? ராமருக்கு. நாளைக்கு வந்து உபதிரவம் இருக்க, அன்னைக்கு வராதவெல்லாம் வந்து கொடுப்பான். பேர்பட்ட மகோத்சவம்
நல்லபடியாக நடந்தது காரணம் பக்த மகாஜனங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட். இத்தனை இல்லை நேற்று போட்ட சத்தத்தில் அப்பமா லீவ் போட்டு வந்திருக்கான். இப்போ கேட்கறது ஒரு மணிக்கு போடலாமா? போடல ஐயா கவலைப்படாது அப்படி சொல்லியிருக்கேன். சொன்னால் கேட்கலாம் இல்லையா? அது மாதிரி சொன்னார் இல்லையா? படியபடியும் சொல்லலாம் கேட்டுட்டே இருக்கலாம். அதான் எல்லாருக்கும் ஆஃபீஸ் வாருங்க. இந்த ஆஃபீஸ் இருந்து கூட இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. கோலாகலமாக நடக்கிறது முக்கிய காரணம் பக்தவாதனங்கள். அதுக்கு அன்னதான பிரபு ராஜராஜே ராஜ ராஜசேகர் ராஜராஜசேகராக போகிறார். அவர் ராஜசேகர் ராஜராஜசேகராக போகிறார். யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லலை. மத்தியானம் 4 மணி வரலும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ரசத்தை ஜலத்தை விடுவான், குழப்பம் ஓர்க்குழம்பு விடுவான், என்னென்ன புரியாது. அப்படிலாம் இல்லாமல் கடைசி பங்கி பரியந்தம் எல்லாம் பரமாதி பண்ணுறாரு. அதே மாதிரி பூக்கடை சவுத் இந்தியன் ஃப்ளவர் மார்க்கு நினச்சா பயந்துன்னு கொண்டு வரான். சங்கராச்சாரி பேர் இருக்கோ இல்லையோ, சங்கராச்சாரியா கடைன்னு வச்சுருக்காங்க. அவர் சங்கராச்சாரியை கூப்பிட்ற எல்லாரும் சுப்பையான பேரை என்ன அதிர்ஷ்டம் பார்ப்போம். அவளுக்கு ரொம்ப நான் டெய்லி பிசா கொடுப்பேன், 1000 ரூபா கட் பண்ணுவேன். இப்போ அவனே சொல்ல ஆரம்பிச்சிடும், 1000 ரூபா கட் பண்ணிங்களோ. எதுக்கு சொல்கிறேன்னா, ராம கைங்கரியம் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும். பம்பாயில் எத்தனை ஜனங்கள் இருக்கான்? பம்பாயில் பொறுத்த வரையும் ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கும் 10,000 பிராமணா இருக்கா. லிஸ்ட் எடுத்துருக்கேனா? காட்கோபல்லேருந்து பிடிச்சா தாதல்லேருந்து பிடிச்ச வீட்டிலேருந்து பிடிக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஐஏபி விஐபி. இப்போ நம்மடவா ஜாஸ்தி எங்கே இல்லை, மலபாரில் சிலெல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் இப்போ திருப்பி திருப்பி மராட்டி பஞ்சாபி போட்டிருக்கான். ஆனாலும் இன்னைக்கு பம்பாய் மண்ணுக்கு வந்தது சவுத் இந்தியன் பிராமணனால். மேதாவிகள் இல்லையா? வேதோக்தமான குடும்பத்தை பிறந்தவா தான் இன்னைக்கு பெரிய போஸ்ட் இருக்கான். வேதாத்தியானம் பரம்பரையாக பண்ணி அவர் பேரை பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவள் பண்ண வேதமான பலன் கிடைக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்பட்டனா? என்ன கோபாலையர் நீங்கள் வெள்ளை இடத்துக்கு பாடசாலை வச்சுருக்கார், பேர்பட்டு பாடசாலை. சந்தியாவந்திருந்து ஆரம்பித்து ரிக்கஜுசாமா சாஸ்திர கிளாஸ், பூஜை விவகாரங்கள், இங்கிலீஷ். போக போக இவன் சொல்கிறானே தேச பாஷை சம்ஸ்கிருதி சொன்னாவா? ஆறு திருக்கால டெல்லியில் அவன் வந்து மட்ராஸில் தமிழ்லாம் போடணுங்கிறான். இங்கிலீஷ் இல்லாமல் ஒன்றுமே போட முடியல. இப்போ தமிழ் தேசத்துக்கு இங்கிலீஷ் சொல்ல வந்துருக்கேன். இங்கிலீஷ் பேசுகிறா தான் கௌரவங்கிறான். எனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஆனால் பேசுறது தெரியும். என்னை வச்சுட்டு இங்கிலீஷில் அவள் பேசி கொடுக்காத புரிஞ்சு போடணுங்க. பேச தெரியாது, ஆனால் என்ன பேசலாம் தெரியும். என்னை வச்சுன்னு ஜாக்கிரதையாக பேசணும் இல்லை. அப்போது இங்கே வந்திருக்கிற கமிட்டி கேட்கவே வேண்டாம், என்ன ஒத்துமையா? பார்த்தா உடனே ரெடியாக இருக்கு பைசா. அப்படி ஒரு கமிட்டி அமைஞ்சிருக்கு.